சங்கத்தமிழன், சேலம் ரெட்டு, என்எஸ்சி வந்து இவர் தேனாண்டால் வந்து இது பண்ணியிருக்காங்க சார். சங்கத்தமிழனுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது சார். ரெண்டு இடத்துல ஒரு கிளைம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேலம் சிவான்றவர் எனக்கு வந்து வீரம் படத்தில் எனக்கு வந்து ரிகார்டிங் ஆன் டாக்ஸேஷன் சம் ரீஃபண்ட் ஹேஸ் டு பி டன்னு போட்டிருக்காரு. என்னுடைய கேள்வி இல்லை, அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அவங்க அவர் ரீசெண்டாக 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டார் மிஸ்டர் வெங்கட்ராம் ரெட்டி. அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஒன்னே ஒன்று கேட்டாங்க, ஏன்பா படத்தோடைய ரீஃபண்ட் வந்து வீரம், அதுக்கப்புறம் பைரவான்னு ஒரு படம் வந்தது, அதுவும் முடிஞ்சு 2 வருஷம் கழித்து மொத்தம் 4-5 வருஷம் கழித்து இந்த படம் வருது, இவ்வளோ நாள் அவர் எங்கே போனாருன்னு கேட்டாங்க. இல்லை ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கலாமேன்னு கேட்டாங்க. இது லாஜிக்கலாகவே எனக்கு புரியல. இந்த படம் வந்து நான் ரிலீஸ் டேட்டு டெலிவராக வாங்கிடுச்சுன்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் அவர் போய் ரெட்டு போடுறாரு. இந்த பக்கம் தேனாண்டாளுன்றவர் கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, எனக்கு வந்து 1 crore 20 lakhs வந்து இருக்குன்னு. சார் இது நியாயமாகவே இருக்கட்டும், ஆனால் இதனால் படம் ஏன் நிற்கும்? இது ஒருவேளை இவங்க உண்மையிலேயே கொடுக்கணும்னா அந்த பணம் அங்கே கொடுக்க போகிறாங்க, பணம் ரீஃபண்ட் ஆக போகுது, ஐ மீன் அவருக்கு ஃபண்ட் போக போகுது, அவ்வளவுதான். அதுக்குள்ளே படம் நின்றுடுச்சு, வராது போகாது. ஐ மீன் ஐ எம் நாட் பாதர் ஆன் த ரூமர்ஸ், ஏன்னா படத்தை வாங்கின எனக்கு அந்த பயம் இல்லை. படம் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் 100% வரதான் போகுது. அண்ட் தீபாவளிக்கு நான் வரல. படம் சங்கத்தமிழனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எய்தர் 8th or 15th இந்த 2 தேதியில் தான் வரேன். தீபாவளி ரேஸ்க்கு நான் வரவே இல்லை. நான் இதை வந்து எஸ்ஆர் பிரபு அவர்கிட்டையும் பேசினேன், ஆனால் நீங்கள் பின்னாடி போகிறீங்களே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். இல்லை எனக்கு தெலுங்குலையும் பிஸ்னஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டம்னாரு. நான் யாருக்குடையும் ரேஸ் போடுறதுக்கெலாம் வரல, நான் பின்னாடி வந்துக்கிறேன்னு. ஹெல்த்தியாக சினிமா எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பாசிபிலிட்டியோ அதை பார்க்குறேனே தவிர அதை யாரையும் சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணுற நோக்கம் எனக்கு சினிமாவில் இல்லை. அண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சங்கத்தமிழனில் இருக்கிற எந்த பிரச்சனையும் படத்தை நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா சங்கத்தமிழனுடைய பிரச்சனைகளை ஃபெடரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அருள்பதி சாரோ இல்லை அன்பு சாரோ இவங்களெல்லாம் இருக்கும்போது எனக்கு இதை தாண்டி பிரச்சனை வராது, அவங்க பார்த்துப்பாங்கன்னு நான் மொத்தமாக நம்புகிறேன். ஏன்னா வி ஸ்ட்ராங்லி ஃபீல் இந்த பர்டிகுலர் இஷ்யூ ரைஸ் ஆன பாயிண்ட்டே வந்து லிட்டில் ட்ரமேட்டிக்காக இருந்தாலும் பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களோட இன்டென்ஷன் ரீச் ஆகிடுச்சுன்னா தென் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். அந்த இன்டென்ஷன் யார் சால்வ் பண்ணுறாங்க, விஜயா ப்ரொடக்ஷன்ஸா லிபரா ப்ரொடக்ஷன்ஸான்றது தான் பாயிண்ட்டு. அதை வி வில் டேக் கேர் ஆஃப் இட். அட் எண்ட் ஆஃப் த டே படம் ரிலீஸ் ஆகிடும். விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன், இந்த தடவை நீங்கள் உங்கள் கை காசு எதுவும் போடவும் மாட்டீங்க, லாஸ்ட் டே உங்கள் படம் சேஞ்ச் ஆஃப் டேட்டும் சேஞ்ச் ஆஃப் ஷெட்யூலும் வராதுன்னு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். அதை அந்த வார்த்தையை காப்பாற்ற பார்ப்பேன் 100%. அண்ட் ஆஸ் ஐ செட், மிக மிக அவசரமாக பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்களுடைய ஃபைனஸ்ட் சப்போர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த படத்தை தயவு செய்து ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் கதறுறார் கண்ணீர் விடுறார் அந்த மாதிரியான பாயிண்டாக இல்லாமல் என்னுடைய பாயிண்ட் சென்சிபிளாக இருந்தால் உங்கள் க்வெஸ்சன்ஸை ஷார்ப்பாக யார் மேலேயாவது ரைஸ் பண்ணுங்கள். ஒரு படத்தை எப்படி வெளியில் கொண்டு வர்றதுக்கு சார் என்ன இல்லை, பேசாமல் விட்டுட்டு போயிடுறது தான் நல்ல சாய்ஸ் தான், அது ஒரு ஒப்பீனியன். நான் அந்த மாதிரி ஒரு ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டேன். இதில் நான் யாரையாச்சும் சேஸ் பண்ணி ஜெயிக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் அதெல்லாம் பண்ணலை. எப்படியாவது உள்ளே பூந்து படத்தை கொண்டு போயிடலாமான்னு தான் பார்க்குறேன். அது எப்படி போனாலும் பிளாக் பண்ணுறாங்க. இப்போ நீங்க நான் யார கார்னர் பண்ணோம், நான் கிளியரா சொல்றேன், 11ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 3 படம் 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு ஷெட்யூல் போடுறாங்க. ஏன்னா அசுரனுக்கு லீவ் இருக்கிறதுனால எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அசுரனோட புதன்கிழமை தேதியோடைய ஃபால் என்னன்னு பார்த்துட்டு தேட்டர் போடுறேன்றாங்க. புதன்கிழமை அன்னைக்கு தேட்டர் எல்லாருக்கும் போட்டாங்க, இந்த படத்துக்கு வரல. என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், அவங்க சொல்கிற ஒரே விஷயம் தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை, ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை, இந்த படம் ஓடும்ன்ற நம்பிக்கை தியேட்டர்காரங்களுக்கு இல்ல, தர மாட்டேன்றாங்க. அப்ப இது ஒட்டுமொத்தமா தியேட்டர் தான் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு மெயினான காரணமா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ஸ் மட்டும் தான், வெறும் தியேட்டர்ஸ் மட்டும் தான். நீங்க கொடுத்திருக்கிறது எல்லாருமே 9 ஏரியாலையும் முக்கியமான ஆட்களுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க. அந்த முக்கியமான ஆட்களுக்கு எந்த விதத்திலயும் ஒரு தெம்பே இல்லை, இந்த படம் வந்தா ஒண்ணுமே வராது, டோட்டலாக நமக்கு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி தான் அவங்க பேக் அடிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, அண்ணே நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், தியேட்டருக்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த படம் போட்டு வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் தியேட்டருக்காரங்களை ஒத்துக்க வைக்க முடியல.
அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, தியேட்டருக்காரன் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்கன்றாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஃபேஸ் வேல்யூனா கூடவே வரக்கூடிய படங்கள்லயே ஃபேஸ் வேல்யூ இல்லாத படம் எல்லாம் இருக்குல்ல. நான் என்னால அந்த படத்தோட பேரை சொல்ல முடியல, ஆனா நானும் கூட வர படத்துல ஒன்னு ஃபேஸ் வேல்யூ இல்லையேன்னு கேட்டேன். அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் இல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் சினிமால தொடர்ந்து படம் கொடுக்கறவரா. நீங்களும் தான் படம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேல்யூ இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா? அதை தான் நான் கேட்டேன். நான் பணம் கேட்டனா கூட பரவாயில்ல, நான் வந்து தரேன் இல்லையா. இதுக்கு மேல அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ டிக்கெட் வாங்கணும்ன்ற அந்த ஒரு வேலை தான் சார் நான் பண்ணல. தமிழ்நாடு பூரா ஒருவேளை அதை ப்ரொமோஷன் பண்ணா கூட ஒரு ஷோ கொடுத்துருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, ஏன்னா அது நேற்று நைட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். எனக்கு ஒரு ஷோ தானே கேட்கறேன், நான் மூணு ஷோ கேட்கலையே. இல்லை சார், ஒன்பது பேரும் என்ன, ஒன்பது பேரும் என்ன வந்து கன்வின்ஸ் பண்றாங்க தமிழ் சினிமாவில் சின்ன படம் எடுக்காதுன்னு. ஏன்னா இப்ப நீங்க பேசின போதே என்ன சொன்னீங்கன்னா, திரும்ப அடுத்து சங்கத்தமிழ்னு ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க. அப்ப தொடர்ச்சியா வந்து லிப்ரா எடுக்கிற எல்லாருக்குமே முட்டுக்கட்ட போடுறாங்களா? லிப்ரா கூடாதுன்னு முடிவு பண்றாங்களா? இல்ல இல்ல, அவங்கதான் இந்த படத்திலேயே சொன்னாங்களே, உன்ட்டதான் புத்தாள்தனமா ஒரு படம் இருக்க, நீ அதுல வேலை பாக்குறத விட்டு ஏன் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்றேன்றாங்க. இந்த படத்துல எல்லா விஷயமும் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே எடுத்திருக்கீங்க சார். இதை நான் சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு நாள் முன்னாடி நீங்க எழுதின அத்தனை ரைட்டப்பையும் நான் எல்லா ரிவ்யூ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அனுப்புறேன். அண்ணா அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, தியேட்டருக்காரனுக்கு தெரியலையா? தியேட்டர் அசோசியேஷன் உங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணல. எந்த தியேட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணல சார். சார் 17 தியேட்டர் போடுறாங்க சார், 17 தியேட்டரை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் சார்? ஒரு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணல, உங்க படத்தை நான் ஏன் போடணும் கேட்டா அது கரெக்ட். 85 லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த படத்தோட ப்ரொமோட் பண்றேன், படமே அந்த செலவு இல்லை சார். எனக்கு என்ன எரிச்சலா இருக்குன்னா, ஒரு ஷோ கொடுத்து இதுக்காக நான் இவ்வளவு பேசினேன், இது ஒரு படம் அப்படின்னு கேட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இருந்திருக்காது சார். தினத்தந்தி பேப்பர்ல நீங்க விளம்பரத்தில் எத்தனை தியேட்டர் கொடுத்தீங்க? தினத்தந்தி பேப்பர்ல சென்னையில மட்டும், சென்னையில மட்டும் 10க்கு மேல தியேட்டர் நான் படிச்சேன் கரெக்டா சார். இப்போ இந்த இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் காணுங்கல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த லிஸ்ட்ல எங்களுக்கு இருக்கிறவங்க, அவங்க ப்ரொமோட் பண்ணும் போது நான் இதை முதல் படத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கட் காப்பி பேஸ்ட் சார். நீங்க எல்லா படத்திலையும் பாருங்க, நான் மிரண்டேன் சார். வியாழக்கிழமை மணிக்கு பாக்குறேன், 34 தியேட்டர் சென்னையில மட்டுமே இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த விளம்பரத்தை வச்சு ஒரு சூட்டு போடுங்க சார். இந்த தியேட்டருக்கார மேல சூட் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றேன், இந்த விளம்பரம் இவங்களை நம்பித்தான் பண்ணிருக்கேன், இவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இப்ப என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஒன்னு போட்டி. இதுல யாரு யாரு யானைக்கு மணி கட்டுறதுங்கிறதான் பிரச்சனையே தவிர, அப்படின்னா அசோசியேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். சட்ட ரீதியா நீங்க போங்க, எனக்கு அவங்க வந்து தியேட்டர் கொடுத்துருக்காங்க, அதை நம்பி நான் விளம்பரம் கொடுத்துருக்கேன், இப்ப என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கன்னு போங்க. அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணும் சார். ஏன் இதை பண்ண மாட்டீங்க? இல்ல எனக்கு எனக்கு வந்து என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சார் ஏகப்பட்ட இதுல வந்து சமாதானம் எல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல சமாதானமா போகணும்ன்றதை விட சார், இப்ப ஒன்னே ஒண்ணுதான் சார், இந்த பிரஸ் மீட்டிங் நீங்க வைக்காதன்னு 10 தடவை கால் வந்துருச்சு. நான் எனக்கு போட்டி போட்டுட்டுலாம் போய் நான் நான் வந்து எப்படின்னா, இவர் காலில் விழுந்து போனா இந்த படத்தை ஒழுங்கா கொண்டு போயிடலாமான்னா, நான் எனக்கு ரோஷம் இல்லாம அவங்க காலில் விழுகல. என் இவன் காலில் விழுகிறதுனால ஒரு பெரிய கேப்பை நான் ஓப்பன் பண்ணி விட்டேன்னா எனக்கு போதும். என்னுடைய திறமை இவன் காலில் விழுகிறது இல்லைன்னு நம்பக்கூடிய ஒரு ஆள், எனக்கு ரோஷன் இல்லைன்னா கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் கடைசி ஆயுதம்னா அதை நான் எடுத்து தான் கண்டிப்பாக அதை எடுங்க. என்ன காரணம்னா, அரசாங்கம் உங்கள் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை அதை எடுக்கணும். இப்போ தியேட்டரதிபர்கள் கூட அன்னைக்கு நான் அமைச்சர்கிட்ட பேசினேன், அந்த பத்திரிகைக்காரங்கிட்ட பேசும்போது, இது வந்து தியேட்டருக்காரங்க ஒத்துழைப்பு தரலை நெட்டு மூலமாக இப்போ புக் பண்ணுறதுங்கிற வார்த்தையை ஒரு லேசாக லீக் பண்ணார் கடம்புராஜி. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் விளம்பரம் போட்டிருக்கேன், இதுக்கான ஒப்பந்தம் இருக்குது, எனக்கு தியேட்டர் தெரிலன்னு அரசாங்கத்தை போய் கம்மி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வர வழிக்கு வரவங்களே பாருங்க. ஏன்னா அரசாங்கம் நினைச்சா கண்டிப்பாக ஒரு படத்தை வெளியாக முடியும், நிறுத்தவும் செய்ய முடியும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக சார். அதனால் தயவு செஞ்சு இதை ஒரு ஆலோசனை எடுத்துங்க. கண்டிப்பாக இது மிரட்டல் அல்ல, இதான் நியாயம். ஏன்னா என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஒன்று போலீஸ்னு போகணும், இல்லை அடியால் வச்சு உதைக்கணும், ரெண்டில் ஏதோ பண்ண வேண்டாம், நம்ம போலீஸ்னே போவோம். இந்த 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 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு தான் தினத்தில் விளம்பரம் கொடுத்தீங்க இல்லையா? ஆமாம். ஏன் இந்த போட மடுக்கிறாங்க? இல்லை அது 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 உரிமை இல்லைது. இல்லை சார், அது நான் அவங்கள்ட்ட என்ன கேட்டேனா, முடியாதுனாவது ஒரு 4 நாள் முன்னாடி சொல்லுங்களேன். என்ன இப்போ 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 உங்களால் முடியல அப்படின்றத எனக்கு ஒரு 4 நாள், அது என்ன சார் லாஸ்ட் 1 நாள் முன்னாடி சொல்கிறீங்க? நான் என்ன முடிவு எடுக்கிறதுனோ எனக்கு தெரியல. நான் முந்தானத்து ப்ரெஷ் ஷோக்கு இங்கே வந்துட்டு நான் ஏதோ ஒரு மைண்டில் இருக்கேன், ஃபைனல் லிஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்துடும் அப்படின்னு. ஃபைனல் நான் ஃபைனல் லிஸ்ட்டுன்னு சொல்லி வந்த லிஸ்ட்டை கூட பார்க்கும்போது
எனக்கு வந்து ஒருவேளை மிச்சதெல்லாம் வந்து இந்த ஷோ ஆசோலேஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க போல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு இந்த நேச்சுரலி இத்தனை படம் வர்றதுனால மல்டிப்ளெக்ஸ் அண்ட் மால் தியேட்டர்ஸ்ல மட்டும்தான் அந்த ஷோ டைமிங். ஸோ அந்த ரிவைஸ்க்காக வெயிட்டிங் இல்லை, இவ்வளவுதான் படம். அதில் என்ன ஒரு அட்மோஸ்ட் அசிங்கன்னா, அஞ்சு தேட்டர் தான் எனக்கு சிட்டி செங்கல்பட்டே கிடச்சிருக்கு. அதில் ரெண்டு தேட்டர் ஈசிஆரோட சைடில் கிடச்சிருக்கு, அதுவும் இன்னைக்கு பிஎம் வராருன்னா அந்த ரெண்டு தேட்டர் கிடையாதுன்ட்டாங்க. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.